டெய்லரிங் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல அம்பர்லா கவுன் எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பேக்ல கை கட்டி உட்பட்டி அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பேக் பீஸ்ல நெக் ஸ்டைல வந்து ரெண்டை நம்ம கட்டி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டோம். இப்போ 2 இன்ச் பட்டிய என்னோட ரைட் சைட்ல மேல வைக்கிறோம். என்னோட கை சைட்ல நான் ரைட்ல மேல வச்சுக்கிறேன். 2.5 இன்ச் பட்டிய உள்பக்கத்துல வைக்கிறோம், ராங் சைட்ல வச்சுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ரைட்ல மேல திரும்பும். இதுல ஏற்கனவே உங்களுக்கு நான் சிம்மிஸ்ல நான் தெளிவா சொல்லியிருப்பேன், அதே மெத்தட் தான். ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்தது பதிவு டயர், அப்படியே திருப்பிட்டு பதிவு டயர் போட்டுக்கோங்க. அந்த 2 இன்ச் பட்டையை அப்படியே பாதியா மடிச்சுட்டு, மேல பாதியா மடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு கார்னர்ல ஸ்டிச் பண்ணி போறோம். எந்த அளவுக்கு மடிக்கிறோமோ பட்டி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஐப்பட்டி வைக்கலாம். ஐப்பட்டி வைக்கிறோம். ஐப்பட்டி எவ்வளவு தவிர்த்து அதே காலிஞ்சில பயன்படுத்தலாம். ஊக்குப்பட்டிய உள் பக்கத்துல திருப்பணும், ஐப்பட்டிய மேல் பக்கத்துல திருப்பிக்கணும். திருப்பிட்டு பாதியா மடிச்சு அந்த ஸ்டிச்சுக்கு முன்னாடி நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு மேலே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐப்பட்டி ஓவர் ஆயிடுச்சு. இவ்வளவுதான் ஐப்பட்டி. நம்ம ஸ்டிச் பண்ணது வெளியில இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. அடுத்தது ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் அட்டாச் பண்ணிக்கணும். எங்க அட்டாச் பண்ணணும்னா ஷோல்டர்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் ரெண்டு ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஷோல்டர் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். யூஸ் பண்ண போற ட்ரெஸ் அப்படிங்கறதுனால 2 ஸ்டிச் நான் போட்டேன். அடுத்தது கிராஸ் பீஸ் வைக்கிறதையும் நான் காமிச்சிடுறேன். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறது பார்க்கலாம். இது நல்ல பக்கம், இதுவும் நல்ல பக்கம். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாங்காக இருக்கிறது ஷார்ட்டாக இருக்கிறது கொண்டு போகணும். இப்போ நான் நல்ல பக்கமாக காமிக்கிறது உங்களுக்கு புரியிருக்கா காமிக்கிறேன். இப்போ அடுத்த அந்த எஜ்ஜில் இருந்து தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும், நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும். தெரியுதுங்களா? நல்ல பக்கம் நல்ல பக்கம், ஷார்ட்டாக இருக்கிறத லாங்காக இருக்கிறதுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்படியே வச்சு அட்டாச் பண்ணிட முடியும். இவ்வளோதான் கிராஸ் பீஸ். இந்த அளவுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். தேய்ச்சிட்டோம்னா நேராக உங்களுக்கு கிராஸ் பீஸ் கிடைக்கும். இவ்வளோதான். அடுத்தது கழுத்தில் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கழுத்தில் வைக்கும்போது அதுலேயும் நல்ல பக்கம்தான். ஒரு சைடு மடிச்சுட்டு நம்ம இந்த ஊக்குப்பட்டி மேலே வச்சுட்டு காலேஜில் ஆப்போசிட் ஐப்பட்டி மேல வரும்போது நமக்கு தேவையான ஒரு 1/2 இன்ச்சுக்கு துணி விட்டுட்டு கட் பண்ணி மடிச்சுட்டு முடிச்சிட வேண்டியதான். இதுக்கு மேல நீங்க பதிவு தையல் போட்டு மறுபடி ஒரு தடவை மடிச்சு ஹெம் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்றதா இருந்தா பதிவு தையல் போட வேண்டாம், ஹெம் பண்றதா இருந்தா மட்டும் பதிவு தையல் போட்டுக்காங்க. நான் இப்ப ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நான்
ஹெம் பண்ணுற துணி அளவுக்கே நம்ம மடிச்சுக்கிறோம் அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அது உங்களுக்கு முடியாது அப்படின்னா நீங்கள் ஹெம் பதிவு தையல் போட்டு எப்பவும் போலயே ஹெம் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான், மறுபடியும் வேணும்னா இந்த கார்னர்லேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இப்போ அந்த ஸ்டிச் நான் போடல, வேணும்னா பண்ணிக்கோங்க. இப்போ கை அட்டாச் பண்ணிக்கலாம், ஆர்ம் கோல் சைடில் நம்ம கை அட்டாச் பண்ண போகிறோம். கையை ஃபஸ்ட்டு மடித்து தைச்சுக்கணும், அந்த தேவையான அளவு ஹைட்டு வச்சுட்டு மடித்து தைச்சுக்கலாம். மடிச்சு தச்சுக்கலாம், ஸ்கர்ட்டோட அளவுக்கு இப்படியும் வந்து லைனிங் எடுத்துக்கலாம். அதே ஃபோர் லைனர்ஸ் ஏன்னா அப்படியே கீழே வச்சு ஜாயின் பண்ணி நம்ம அப்படியே திருப்பிட்டு போறோம். இந்த பட்டியும் பக்கம் கையும் இந்த மாதிரி மடிச்சு தச்சாச்சு, ஆம் கோலில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். கையில் சென்டரில் கொஞ்சம் சின்னதாக அக்கார் போட்டு வச்சுக்கோங்க, ஷோல்டரை ஜாயின் பண்ணிட்டு கை அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். பக்கம் நல்ல பக்கம் ஆம் கோல் மேலே கையை வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கை இந்த மாதிரி ஜாயின்ட் ஆயிரும், அடுத்த கையும் வச்சிடலாம். கை ஜாயின் பண்ணியாச்சு, இப்போ கையோட சுற்றளவு 4 இன்ச் மார்க் பண்ணிட்டு சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணிக்கலாம், கை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம சிம்மிக்கு நம்ம எப்பவும் போல ஜாயின் பண்ற மாதிரி, ஏன்னா நம்ம வந்து ஸ்கர்ட்ல இதை கொண்டு போய் ஜாயின் பண்ண போறோம். அதனால இந்த இடத்துல ஐ பட்டி மேல பூக்கு பட்டியை வச்சு இந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்டிச் பண்ணிக்க போறோம். பட்டி மேல பூக்கு பட்டியை வச்சு இந்த இடத்துல நான் அட்டாச் பண்ணிட்டேன். நம்ம எப்பவுமே பண்றதுதான், சிம்மிக்கும் அதே மாதிரிதான் பண்ணிப்போம். அம்பர்லா கவுனோட நம்ம ஜாயின் பண்றதுக்காக, ஸ்கர்ட்டோட ஜாயின் பண்றதுக்காக நம்ம இது இப்படி ஜாயின் பண்ணிருக்கோம். அடுத்தது ஸ்கர்ட்டுக்கு லைனிங் எப்படி வச்சு அட்டாச் பண்றதுன்னு பாக்கலாம். நான் இதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு லைனிங் வெட்டிட்டோம். இப்ப நம்ம ஸ்கர்ட்டோட அளவும் லைனிங்கோட அளவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் இந்த கீழ் பாட்டத்தை நான் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 இன்ச் கேப்ல வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். அட்டாச் பண்ணிட்டு அப்படியே திருப்பிக்கலாம், அவ்வளோதான் நம்மளுக்கு லைனிங் அட்டாச்சு. இடுப்பு கட்ட ஒரு தையல் போட்டு திருப்பிட்டு இடுப்பு கட்ட ஒரு தையல் போட்டுட்டு நம்ம ஸ்கர்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சு நான் வந்துட்டேன், ஸ்டார்ட் பண்ணா அந்த இடத்துக்கே வந்தாச்சு. வெளியில எடுத்து இடுப்பு பக்கத்துல இருந்து நம்ம திருப்பிக்கலாம். ரெடியாயிடுச்சு, இடுப்பு பக்கம் சுத்தி அடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து பாடியோட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்ப நான் இதையே இடுப்பு பக்கம் அடிச்சுக்கலாம், மேல இடுப்பு. நம்ம இதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம், ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு பாடியில ஜாயின் பண்ணி இடுப்பு அட்டாச் பண்ணி வச்சு இப்போ பாடியோட அட்டாச் பண்ணிக்கலாம். இடுப்பு அட்டாச் பண்ணிட்டோம், இப்ப இதைய பாடியோட அட்டாச் பண்றதுக்கு உள் பக்கமா திருப்பி வச்சுக்கலாம். ஸ்கர்ட்டோ திருப்பிட்டு பாடிய நல்ல பக்கமா வச்சுக்கோங்க.
ஏன்னா உள்ள இருக்கிறது நல்ல பக்கம். நம்ம இந்த பாடி வந்து அப்படியே தலைகீழா உள்ள விட போறோம். உள்ள விட்டு இடுப்பு மட்டும் நம்ம சுத்தி அடிக்க போறோம். இப்ப இடுப்போட சுற்றளவு கரெக்டா இருக்கா அப்படிங்கறத மெசர் பண்ணிக்கோங்க. அடிக்கும் போது நமக்கு டிஸ்டர்ப் ஆகும். தேவையான இடுப்பளவு வந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்ல அப்படின்னா உள்ள பாடியில வந்து நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையில்லையோ அதை புடிச்சுக்கலாம். நம்ம இடுப்பு சுற்றளவு எவ்வளோ அப்படிங்கறத பாத்துட்டு சைட்ல அடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாடிய வந்து ஸ்கர்ட்டோட அட்டாச் பண்றோம். அரை இன்ச்ல அட்டாச் பண்றோம். இதெல்லாமே வந்து நம்ம சிம்மிஸோட மெத்தட் தான். இதெல்லாம் பெரிய இதே கிடையாது, வித்தியாசம்லாம் கிடையாது. சிம்மிஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். கையை நீங்கள் ஸ்ட்ராங்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு இடுப்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கும். அவ்வளோதான், அம்பர்லா கவுன் ரெடி ஆகிடுச்சு. அம்பர்லா கவுன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வேணும்னா இடுப்பில் ஒரு லேஸ் வச்சுக்கலாம், நெக்லையும் அதே மாதிரி லேஸ் வச்சுக்கலாம், கை பக்கத்தையும் லேஸ் வச்சுக்கலாம். கை வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்லீவ்லெஸ்ஸாகவும் வச்சுக்கலாம். இது இந்த கீழே அப்படிதான். நம்ம இந்த அம்பர்லாவில் ஒரு ஸ்டிச் வந்து பதிவு தையல் போடுறதுனால போட்டுக்கலாம், போடாமல் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்ததுக்கு பக்கத்தையும் வளரங்க. தேங்க்யூ.